ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சானா சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சுசியம். இது வந்து நம்ம அரிசி உளுந்தெல்லாம் மாவு ஊற வச்சு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம பூரணம் பண்ணி ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். யூஸ்வலாக வந்து சம்டைம்ஸ் இதை மைதா மாவுலையும் செய்வாங்க, பட் அதை விட வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த பூரணமும் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சுசியம் பண்ணுறதுக்கு மேல் மாவுக்கு ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து ஊற வைக்கணும். நான் இந்த பவுலில் இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அப்பம் பணியாரத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த பச்சரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் 3 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு உளுந்து. இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஊற ஊற நம்ம எண்ணெயில் போட்டு அந்த சுசியம் செய்யும்போது ரொம்ப எண்ணெய் இழுத்துக்கும். அதனால கரெக்டாக 1 மணி நேரத்துலேயே நம்ம அரைச்சிடணும். அடுத்து அந்த பூரணம் பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு, அதாவது நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதை எடுத்துக்கலாம். இதையும் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊறிச்சு. இதை ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கணும். பருப்பு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ பருப்பு வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம இந்த அரிசி உளுந்த வந்து அரைச்சிடலாம். இது 1 மணி நேரமாக நல்லா ஊறிச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிச்சிட்டு இந்த அரிசி உளுந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு கொஞ்சமாக 1 பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்த்தா போதும், லைட்டாக அந்த மேல் மாவு சுவைக்காகத்தான். சேர்த்து நல்லா கலந்து ரெடியாக வச்சிடலாம். இப்போ 4 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூர்ணம் பண்ணுறதுக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை, 3/4 கப்னால் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் இதை சேர்த்துட்டு இது கூட 1 to 2 tablespoons அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, இதில் சேர்த்துலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மத்து இருக்கு இல்லையா, மசிக்கிற மத்து வச்சு நல்லா இதை வந்து மேஷ் பண்ணிடணும். அந்த பருப்பும் வெள்ளமும் ஒன்றா கலக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மிதமான தீலையே வச்சு கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது நல்லா ஆறின உடனே இன்னுமே நல்லா திக்காயிரும். இப்போ இந்த பூரணம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போவே வந்து நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரே அளவு உருண்டைகளாக நல்லா உருட்டிக்கலாம். நீங்கள் தண்ணி கரெக்டான அளவு சேர்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரும், இல்லாட்டி ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால் வெல்லம் கரைக்கும் போது கரெக்டாக 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூனுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே அளவு உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு.
இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு இந்த பூர்ணத்துலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாவில் முக்கிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவை லைட்டாக அந்த பாத்திரத்துலேயே வழித்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டணும். ஆல்ரெடி வந்து நீங்கள் எண்ணெயை தேவையான அளவு ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கிட்டு இதை போட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம இந்த மாவில் முக்கி முக்கி இதில் போட்டலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மெதுவாக திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் ஃப்ரை ஆகி லேஸ் கோல்டன் கலராக மாறணும். அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் ஓரளவுக்கு அடங்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இதில் எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பூர்ண உருண்டைகளையும் இந்த மாதிரி மாவில் முக்கி முக்கி போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே வந்து அந்த பூர்ணம் நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.